வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழில் ரெண்டாவது எல்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்டுக்குரிய தமிழ் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம 6th தான் வந்து பார்க்க போகிறோம். 6th பார்த்தீங்கன்னா முதல் எல் வந்து முடிச்சாச்சு. ஸோ முதல் இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் ரெண்டாவது இயல் தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் செவன் தமிழில் திருவள்ளுவர் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்சுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரெண்டாவது இயலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 பாடங்கள் வந்து இருக்குது. என்னென்னா சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள். மொத்தம் வந்து 6 பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்தில் இருக்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். முதல் பாடம் சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் ஏது? ஆன்சர் சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையினுடைய பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரியை பாடியவர் இயற்றியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். திங்கள் என்பதன் பொருள் வந்து நிலவு. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர்தல். அலர்னா மலர்தல். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் இமயமலை. மேரு என்பதன் பொருள் இமயமலை. நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல். அலி என்பதன் பொருள் கருணை. அலி என்பதன் பொருள் கருணை. தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? ஆன்சர் சோழ மன்னன். சோழ மன்னனினுடைய மாலை அத்திமலர் மாலை. தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? ஆன்சர் சோழ மன்னன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? ஆன்சர் சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து கிபி 2 நூற்றாண்டு. 5 ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தமிழினுடைய முதல் காப்பியம் என்ற பெருமையை வந்து பெறுது. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எனவும் வந்து சிலப்பதிகாரம் அழைக்கப்படுது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தமிழின் முதல் காப்பியம் என்ற பெருமைக்குரிய நூல் சிலப்பதிகாரம். அடுத்ததா இரட்டை காப்பியங்கள் என எந்தெந்த இரு நூல்கள் வந்து சொல்லப்படுதுன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இந்த சிலப்பதிகார கதையினுடைய தொடர்ச்சியாக மணிமேகலை நூல் வந்து இருக்கனால இது இரட்டை காப்பியங்கள் என்ற பெயருக்குரியது. அடுத்தது திங்கள், ஞாயிறு, மலை என்ற இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் வந்து சிலப்பதிகாரம். புக்பா க்வெஸ்சன்ஸ். கழுத்தில் சூடுவது தார். தார்னா என்னன்னா மாலை. மாலை அதனுடைய செயலர்த்தம் தார். இது கழுத்தில் சூடுவது. கதிரொனினுடைய மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? ஆன்சர் வெண்மை பிளஸ் குடை என பிரிக்கலாம். பொற்கோட்டு என்னும் சொல் வந்து பொன் பிளஸ் கோட்டு என பிரிக்கப்படுது. கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்தல்லது கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் பிளஸ் அலிப்பூல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அளிப்போல். அடுத்ததா ரெண்டாவது எல்ல ரெண்டாவது பாடம் காணி நிலம் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். காணி நில வேண்டும் எனும் பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். காணி என்பதன் பொருள் என்னன்னா அது ஒரு நில அளவை குறிக்கும் சொல். காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள்.
சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என போற்றப்படுபவர் பாரதியார். பாரதியாரினுடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் சுப்பிரமணியன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியத்துக்கு எட்டயபுர மன்னர் எந்த பாரதி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க? எந்த மன்னர்னா எட்டயபுர மன்னர். யாருக்குன்னா சுப்பிரமணிய பாரதியாருக்கு. சதா பாரதியார் என அழைக்கப்படுறாரு. நம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை தூண்டியவர் யார்? ஆன்சர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை இயற்றியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை பாரதியார் வந்து இயற்றியிருக்காரு. ஃபுட்பேக் க்வெஸ்சன்ஸ். கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையினுடைய அடுக்குகள். நான் மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பொறுத்துக ஆன்சர் பார்த்தீங்கன்னா முத்து சுடர் போல என்பது எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா நிலா ஒளியை பற்றி சொல்லியிருக்காங்க. தூய நிறத்தில் எது இருந்ததுன்னா தென்றல், சாரி தூய நிறத்தில் வந்து தென்றல். சித்தம் மகிழ்ந்திட இருந்தது வந்து மாடங்கள். அடுத்ததாக 2வது எல்ல 3வது பாடம் சிறகின் ஓசை க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். பறவைகள் இடம்பெயர்தலை வந்து வலசை போதல் என்று அழைப்பர். பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன? ஆன்சர் நீர்வாழ் பறவைகள். பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? ஆன்சர் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் போன்ற காரணத்திற்காக. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? ஆன்சர் நிலவை வைத்து, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தை வைத்து இடம்பெயர்கின்றன. பறவைகள் பொதுவாக வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகுது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? ஆன்சர் 400 கிலோமீட்டர் வரை. கப்பல் கூளை கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? ஆன்சர் கப்பல் பறவை. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்றும் பாடலை பாடியவர் எழுதியவர் யார்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். இதில் வலசை போதல் பறவைகள் வலசை போதல் பற்றின கருத்து வந்து இடம்பெற்றிருக்கு. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த பறவை வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் செங்கால் நாரை. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி எந்த நிறத்தில் இருக்கும் மற்றும் உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும்? ஆன்சர் கருப்பு நிறம். ஆண் சிட்டுக்குருவியினுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறமாக இருக்கும், அதனுடைய உடல் பகுதி அடற்பழுப்பு நிறமாக வந்து இருக்கும். பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதுமே வந்து அடற்பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. சிட்டுக்குருவி வந்து எத்தனை நாள் அடைக்காக்கும்னா 14 நாள் வந்து அடைக்காக்கும். இமயமலை தொடரில் எத்தனை மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன? ஆன்சர் வந்து 4000 மீட்டர் உயரத்தில். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும்? ஆன்சர் 10 முதல் 13 வருடங்கள். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை எது? ஆன்சர் ஆர்க்டிக் ஆலா.
பறவை பற்றின படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. தட்பவெப்பம் எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் பிளஸ் வெப்பம் என்பது. வேதி உரங்கள் எனும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தரை இறங்கும். வலி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வலித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. நிரப்புக, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்க்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? ஆன்சர், சத்திமுத்த புலவர். பறவைகளிடம் பெயர்வுக்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவினுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று என்னென்னா தட்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ரெண்டாவது எல்ல 4வது பாடம் கிழவனும் கடலும். குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். கிழவனும் கடலும் த வேர்ல்டு மேன் அண்ட் த சி என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? ஆன்சர், 1954. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? ஆன்சர், சாண்டியாகோ. கிழவனும் கடலும் என்ற கதையில் சாண்டியாகோவுடன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள உடன் வரும் சிறுவனின் பெயர் என்ன? ஆன்சர், மனோலின். ரெண்டாவது எல்ல ஜாதிப்பானம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை கைப்படும்? ஆன்சர், 2, முதல் எழுத்து சார்பெழுத்து. உயிர் எழுத்துக்கள் 12 வகைப்படும். மெய்யெழுத்துக்கள் 18. ஆக மொத்தம் முதல் எழுத்துக்கள் என்பவை 30. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமான எழுத்து முதல் எழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என அழைக்கப்படுது. இந்த சார்பெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மை, ஆயிரம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், அவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மை என்பது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகிறது. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையுள் அடங்கும். அடுத்ததாம் ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து. முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை என்ற வேறு பெயர்களும் ஆயுத எழுத்திற்கு உண்டு. நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்து, இஃது சொன்ன மாதிரி முன்னாடி உயிர் எழுத்து பின்னாடி உயிர்மை எழுத்து சொன்ன மாதிரி வர்றது தான் ஆயுத எழுத்து. சென்டரில் வரும், அது தனித்து நிற்காது. ஒரு சொல்லுக்கு முதலில் இருக்காது, இறுதியில் இருக்காது, இடையில் மட்டுமே வரும். ஸோ அதுதான் இந்த ஆயுத எழுத்திற்குரிய நோட்ஸு. இது தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். அடுத்ததான் 2வது எல்லம் 6வது பாடம் திருக்குறள். குவஷ்சன்ஸ் பார்க்கலாம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? ஆன்சர், திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் சொல் திருக்குறள். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என பல சிறப்பு பெயர்களால் திருவள்ளுவர் அழைக்கப்படுறாரு. திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? ஆன்சர், 3 பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. 1330 குறட்பாக்கள் இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் மொத்தம் 1330 பாடல்கள் இருக்குது.
உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து போன்ற சிறப்பு பெயர்களால் திருக்குறள் வந்து அழைக்கப்படுது. திருக்குறள் நூலை புகழ்ந்து சொல்லும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. ஸோ அது வந்து இந்த திருக்குறள் கொஷின்ஸ் படிக்கும் போதே சேர்த்து வந்து படிச்சுங்க, சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் சொன்னேன். அடுத்ததான் உபாய கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். மக்களுக்கு நெகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள், ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன் சொற்களை மட்டும் பேசுவது. நிரப்புகம் இனிய உளவாக இன்னாத கூறல் கண இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பு உரியர் பிறர்க்கு. இந்த மாதிரி குறள் புக்குலேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்வார்டாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, கேட்கலாம். சரிங்களா? இது ஈஸியான குறள் தான், நம்ம எப்பயுமே படிக்கிற மனப்பாட குறள் தான். இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்த க்வெஸ்சன், ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளின் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. 2016 ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் மாரியப்பன். மாரியப்பன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் தமிழ்நாடு. கலைச்சொற்கள் கண்டன்ட் கண்டம், மிக்ரேஷன் வலசை, கிளைமேட் தட்பவெப்பநிலை, சான்ச்சுவரி புகலிடம், வெதர் வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் 2L இருக்க லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 6th ரெண்டாவது இயல் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலுமே இயல் வைஸாக தனித்தனியாக பிரித்து தான் வந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு இயலில் வந்து உங்களுக்கு 150 க்வெஸ்சன்ஸ்னால் ஸோ அந்த 150 க்வெஸ்சன்ஸ் வந்து தனியாக எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுட்டு வாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம 3L இருக்க க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். 6th 3L இருக்க க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.